அழகா பேசிட்டாங்க மை பிரிடெசெசர்ஸ் இல்ல இது ஓகே ஸோ நான் எது பேசினாலும் அது கம்மியாக தான் இருக்கும் பிகாஸ் அவ்வளோ அழகாக பேசுகிறவங்க எல்லாம் வந்து இங்கே இருந்திருக்காங்க. நான் வந்து ரொம்ப வியப்போட அவங்க படங்களில் பார்த்து ரசித்த ஒரு ஒரு ஃபேன். ஸோ பேரரசு சார் அண்ட் ஆர்கே செல்வமணி சார், உதயகுமார் சார் அண்ட் பார்த்திபன் சார் அண்ட் வசந்த் சார். ஸோ இந்த மேடையில் நிற்கிறதே ஒரு பெரிய விஷயமாக நான் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, 5-8 நாளாக நிறைய பேசிட்டேன். பட் இட் இஸ் சச் அன் ஆனர் மை ப்ரிடிசஸர்ஸ் மை பியர்ஸ் லைக் மடான் அஸ்வின் அண்ட் த ஃபியூச்சர் ஆஃப் டைரக்ஷன் சிட்டிங் தேர். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து நிஜமாக அவர் சொன்ன மாதிரி யாருக்கோ அவார்ட் வரும்போது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருந்தன்மை இருந்தால் நீங்கள் வந்து இங்கே வந்து எங்களை வந்து இப்படி ஆனர் பண்ணுறது, எங்களை வந்து இப்படி பாராட்டுறதுன்றது வந்து அதுக்கு பெரிய மனசு வேணும். தேங்க்யூ ஸோ மச். அன்பே சிவம் என்பதை அறிகிறார். யாரும் அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் ஒரு 3-4 பேரை வந்து இந்த மாதிரி பப்ளிக்காக இது வரைக்கும் ஐ லவ் யூ சொன்னதில்லை. ஐ லவ் யூ ஆர்வி உதயகுமார் சார். நான் வந்து அவரை முதல் முதல்ல பார்த்த ஷார்ட் வந்து அவர் ஒரு படத்துக்கு பாட்டு எழுதிட்டுருக்காரு. அது எழுதிட்டுருக்கிற இடம் வந்து இன்றைக்கி அது ஒரு அரசியல் கட்சி அலுவலகம், மக்கள் நீதி மையம், 172 எல்டான்ஸ் ரோடு. அங்கே தான் வந்து சிவஸ்ரீ பிக்சர்ஸோட ஆஃபீஸ் இருந்தது. அந்த ஆஃபீஸில் அந்த மாடியில் பாதி கால் வெளியில் தொங்க போட்டுக்கிட்டு, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேருக்கு 3 முடிச்சுன்னு ஒரு படத்தோட ஷார்ட் ஞாபகம் இருக்கும்னு தெரில, ரஜினிகாந்தோட வீடாக அந்த இடம் தான் வரும். ஸோ அந்த இடத்துல உட்காந்து ஒரு ஒரு பாட்டு எழுதிட்டுருக்கிற ஒரு இரவு நேரத்தில் தான் நாங்களாம் அப்போ வந்து 172 எல்டான்ஸ் ரோடில் நானும் மனோபாலா சார், சாரிகாசன் சார், நிறைய பேர் எல்லோரும் கீழே ஒரு ஜமாவா மகேந்திரன் சார் டெய்லி வருவார், எல்லோரும் பேசிகிட்ருப்போம். நான் அப்போ காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த பீரியடில் நான் வந்து பார்க்குறேன் அவரை ஃபஸ்ட்டு. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்து, அவர் ஒரு நாள் டப்பிங் தேட்டரில், சுஜாதா டப்பிங் தேட்டரில் நிவேதான்னு என்னோடய அந்த பாட்டை பார்க்குறதுக்காக, என்னடா உன் பாட்டை வந்து எடிட்டர் அவ்வளோ நல்லா சொல்கிறான், எனக்கு வேறு எடிட்டர், அவருக்கு வேறு எடிட்டர், ஏதோ எடிட்டர் அசோசியேஷனில் பேசியிருக்காங்க. நிவேதா பாட்டை பார்க்குறதுக்காக வந்து அவருக்காக நான் அந்த டப்பிங் தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணதுலேருந்து, இட்ஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட், ஐ ஜஸ்ட் லவ் ஹிஸ் ஃபிலிம்ஸ். நிஜமாகவே வந்து திருக்குறளுக்கு உதாரணம் தான் செல்வமணி சாரும் உதயகுமார் சாரும். செல்வமணியில் வந்து நாங்கள் மேனா தேட்டர்னு பேரப்போ, இந்த மேனா தேட்டரில் வந்து புலன் விசாரணை பார்த்ததை சொல்கிறதா, கேப்டன் பிரபாகரன் பார்த்ததை சொல்கிறதா, பிரம்மாண்டம்ங்கிறது வந்து அவர் வழியாகத்தான் அடுத்தவர்களுக்கு அந்த ஜோதி வழங்கப்பட்டது, ஆபா ஆனந்த் தான் ஆரம்பம், வரலாறு முக்கியம் நான் மறக்க மாட்டேன். ஆபாவாணன் ஆரம்பித்ததை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது செல்வமணி சார். செல்வமணி சார் ஆஃப்கோர்ஸ் வரலாறு நிஜமாக முக்கியம்னா நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப யங்ஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா பிஆர் பந்துலுவோட படங்களை மிஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரியான பிரம்மாண்டத்தை யாருமே என்றைக்குமே எடுக்க முடியாது. அதாவது வந்து எப்படி தான் அந்த மகாபாரத காட்சிக்கு மொபைல் ஃபோன் கூட இல்லாத காலத்தில் 1000 பேர் சண்டை போடும்போது எப்படி கட் சொன்னாங்க, எப்படி ஸ்டார்ட் சொன்னாங்க, எப்படி டேக் டூ எடுத்தாங்கன்னு தினமும் வியக்கிறாள் நான் ஏபி நாகராஜனையும் பிஆர் பந்துலுவையும். ஸோ அந்த மாதிரி, ஸோ செல்வமணி சார் ஐ லவ் யூ, யூ ஆர் ஆசம் அண்ட் ஐ எத்தனையோ பண்ணலாம், நாங்கள்லாம் சினிமா எடுக்கலாம், எதோ பண்ணலாம், நாங்கள் எங்களுக்கான தொழிலை நாங்கள் பண்ணுறோம். பார்த்திபன் இவ்வளவு சிறப்பாக பண்ணாலும் அவர் அவருடைய படத்துக்காக பண்ணுறாரு, நீங்கள் இவங்களுக்காக பண்ணுறீங்க. ஆசம் உங்களோட படங்களை கூட நீங்கள் இயக்கிறது இல்லாமல் எவ்வளவு நாளாக, நானும் மணிசாரும் நிறைய தடவை பேசியிருக்கோம், உங்களோட எல்லா நிர்வாக திறமையும் உங்களோட எத்தனையோ டேலண்ட், நீங்கள் கிரியேட்டிவிட்டியை கூட குறைச்சிக்கிட்டு உங்களுக்காக நிற்கிறீங்க. ஆசம், இது எனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை பாராட்டுறதுக்கு, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது சுதா சொன்னது, அது வந்து ஃபியூச்சர் ஆஃப் டைரக்டர்ஸ், மடோனா டைரக்டருக்கு என்னுடைய மண்டேலா, மடோனாவும் மண்டேலாவும் ரெண்டுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வருது. அண்ட் என் பேரை பற்றி ஏதோ ரொம்ப சாய் வசந்தி எப்போ மார்னிங் ஏதோ கேட்டார், ஐ வுட் லைக் டு கோட் ஷேக்ஸ்பியர், எ ரோஸ் இஸ் அ ரோஸ் இஸ் அ ரோஸ், வாட் இஸ் தேர் இன் அ நேம்னு கேட்டார். ஸோ அதனால் சாய் வசந்த் ஆக்சுவலாக நம்ம சாய் வசந்தே இல்லை. நான் வந்து ரொம்ப கஷ்டம், நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாள் எங்கிட்ட வந்து அந்த கேலடி கம்பெனி வந்த பீரியடில்
ஒருத்தர் பார்த்தேன் பார்த்து சொல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் உங்கள் படம் பாருனா, எனக்கு தெரியும் அவர் எங்கே வரப்போறாருன்னு. தாடியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு விஏயும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த அஞ்சு பொண்ணுங்களை பையன்களோட ஒரு பொண்ணு இருக்கலான்னு சொன்னீங்க பாருங்க அப்படின்னு இதை விக்ரமன் சொன்னார். இதே தான் சார் எங்கிட்ட மூச்சு விடாத பாட்டு உங்கள் படத்தில் பிரமாதம்னு சொன்னாங்க. ஸோ மக்களுக்கு வந்து வியில் பேர் ஆரம்பிச்சோன்னா விக்ரமனா வசந்தான அந்த பீரியடில் தாடி வேற ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி இது சாய் வசந்த் வசந்த் சாய் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அஜித் குமார் அப்படின்னு நீங்க முகமூடி போட்டு வந்தா கேட்டுறாதீங்க, அவர் அஜித் தான். சோ இப்ப அவர் வந்து இந்த நடுவில் தலையாயிட்டாரு. நான் சொன்னேன் எங்கிட்ட நடிக்கும் போது கை கால் உடம்பு எல்லாத்தோடய என்னோட அன்பாக இருந்தார். எப்பயுமே வெரி சிம்பிள் பர்சன், வெரி நைஸ் பர்சன். இன்னைக்கு வந்து சூர்யா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார், அஜித் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார். அவங்களோட ஆரம்ப கால கட்டங்களில் முதல் படங்கள் சில பேருக்கு ஆரம்ப கால பட்டத்தில் நம்ம வந்து அவங்களோட பயணித்தோம், அவங்க நம்ம படத்தில் நடித்தாங்க அப்படிங்கிறது வந்து என்னென்னமான மகிழ்ச்சி. நீங்களாம் எங்களோட சீனியர்ஸ்னு உங்களை பார்த்து வளர்ந்ததில் மகிழ்ச்சி. சுதா நீங்கள் வந்து எல்லாம் பண்ணிட்டீங்க, முடிச்சிட்டீங்க, இன்னும் இன்னும் மேலே மேலே இன்னும் சிறந்த திரைப்படங்களை எடுத்துகிட்டு போங்க. எனக்கு அவங்கள அசிஸ்டன்ட் டைரக்டர் மணிசாட்டை ஒர்க் பண்ண பீரியட்லேருந்து தெரியும். ஐ எம் ஸோ 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 ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் நான் ஜெண்டர்லாம் பிரிச்சே சொல்லலை, நீங்கள் சொல்கிறேன். I'm seriously telling, it's only a beginning, you're going to rock. I'm very, very happy. Sigar Prasad sir, பத்தி பாராட்டுறதுல ஒன்பதாவது அவார்டு அவருக்கு. ஆனாலும் என்ன அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன்னா, he is very fresh and very young in mind. Very, very young in mind. அவர் நீங்கள் பார்க்குற தோற்றமே கிடையாது. அவர் வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கார். யார் மாதிரின்னா பார்த்திபன் சார் மாதிரி. I'm very happy. Thank you. சார், இரவின் நிழல் படத்திற்கு